ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாக்கா வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா வெண்ணெய் புட்டு தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து நான் 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இது தண்ணிலாம் வடிகட்டிட்டு அதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மழமழமன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கூட கொரகொரப்பு இருக்கக்கூடாது. இது ஒரு உரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கடாய் வச்சு கடாயில் 1.5 கப் அளவுக்கு நான் வெல்லம் போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் வந்து 2 இடித்த ஏலக்காய், அப்புறம் வேக வச்சு வச்சுருக்கிறேன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு வந்து கையில் நசுக்கினா வெந்த மாதிரி இருக்கணும், அந்த சைஸ் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து 3 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கொதிப்பு, அந்த பபுள்ஸ் பபுள்ஸாக வரும் பார்த்திங்களா, அந்த டைமில் பார்த்திங்கனாக்கா மாவு அரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவை ஊற்றி கைவிடாமல் வந்து கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் அரிசி மாவு வந்து நல்லா வேகும். இப்போ நல்லா பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்த பிறகு நம்ம எடுத்து வச்சு வெள்ளைப்பாகு வந்து வடிகட்டி அதில் ஊற்றி அதையும் பார்த்திங்கனாக்கா லோ ஃப்ளேம்லேயே வச்சு அந்த வெள்ளைப்பாகு கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வரணும். ஏன்னா பார்த்திங்கனாக்கா அரிசி வந்து கொஞ்சம் அந்த ஸ்மெல் வரும், அதனால் வந்து நல்லா போய் அந்த வெள்ளம் அந்த அரிசி மாவு வெந்த வாசனை எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு செம்மையான ஒரு இது கொடுக்கும். இப்போ பார்த்திங்கனாக்கா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் கட்டிப்படாத அளவுக்கு. இப்போ நல்லா கலந்த பிறகு அதில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பையும் அப்புறம் ஏலக்காவையும் போட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட லாஸ்ட்டில் கொஞ்சமாக வந்து நான் நெய் சேர்த்துக்கிறேன். தண்ணி தொட்டுட்டு கையில் வந்து தொட்டு பார்த்தா வந்து அந்த மாவு ஒட்டக்கூடாது, அதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். லைட்டாக ஒட்டுது, நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து கலரலாம். அதுக்கு முன்னாடி வந்து துருவி வச்சுருக்கிற தேங்காவை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கனாக்கா நல்லா வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டு நான் இது மாதிரி வந்து சர்வ் பண்ணி வச்சுருக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான வெண்ணெய் புட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள்.